பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவுல புரட்டாசி மாதத்துடைய சிறப்புகளை பத்தி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். மேல ஐ பட்டன்லையும் இப்போ டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு பல விசேஷங்கள், பல பூஜைகள், அதனுடைய விதானங்கள் என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்கணும்னு பல பதிவுகளை நம்ம ஆத்யாத்மிக நிதி சேனலில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நவராத்திரியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வருடத்திலையும் அம்பிகைக்குரிய தினங்கள் பல இருந்தாலும் நவராத்திரி அப்படின்றது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. அதுலேயும் நவ அப்படின்னா ஒன்பது அப்படின்னு பொருள், ராத்திரி அப்படின்னா ராத்திரிகள். இது அம்பிகைக்குரிய பிரத்யேகமான ஒன்பது ராத்திரிகளாகவே கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலையும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையில இருந்து தசமி வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து தினங்களை நவராத்திரி அப்படின்னே நம்ம சொல்லி வழிபாடு செய்துட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமாக ஒரு வருடத்தில் நான்கு முறை மட்டும் இந்த நவராத்திரி ரொம்ப சீரும் சிறப்புமாக அனுஷ்டிக்கப்படுது. அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சாரதா நவராத்திரி, மாசி மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி, பங்குனி இல்லைன்னா அந்த வசந்த காலத்தை ஒட்டி வரக்கூடிய அந்த வசந்த நவராத்திரியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நவராத்திரி ஆகட்டும், ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி ஆகட்டும், இதெல்லாம் பெரும்பாலும் பழக்கத்தில் இல்லை. இருந்தாலும் நம்ம நம்மளுடைய ஆத்யாத்மிக நிதி யூடியூப் சேனலில் இந்த ஆஷாட நவராத்திரியுடைய விதானங்கள் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்னன்னு தொடர் பதிவுகளாக 11 பதிவுகள் கொடுத்துருந்தோம். என்னதான் இந்த மாதிரியான நவராத்திரிகளை நீங்கள் அனுஷ்டிக்கல அப்படின்னா கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா நவராத்திரி நீங்கள் அனுஷ்டிக்கிறது அவசியம். எங்களால் முடியாதுங்க, நாங்கள் அலுவலகத்திற்கு போகிறோம், அதற்கான சூழ்நிலை அமையல், அதற்கான சந்தர்ப்பம் கிடையாது அப்படின்னா முக்கியமாக அந்த சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படின்னு கருதப்பட்ட இந்த மூணு தினங்களில் நீங்கள் விரதம் இருந்து அம்பிகையை வழிபாடு செய்கிறது அவசியம். அதுவும் எங்களால் முடியாதுங்க, நாங்கள் வந்து பிரயாணம் பண்ணணும், எங்களுக்கு அலுவலகத்தில் வேலை இருக்குது, இல்லை பிற வேலைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு தினம், அதாவது அந்த அஷ்டமி தினத்திலையாவது நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்து அம்பிகையுடைய அருளை பெறுறது அப்படின்றது அவசியம். நவராத்திரி பூஜையில் பல முக்கியமான அம்சங்கள் இருந்தாலும் இந்த நோன்பை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம்தான் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது குழந்தைகள் இந்த நவராத்திரி நோன்பு செய்யும் பொழுது அவங்களுக்கு தவறாது சந்தோஷம் கிடைக்கும், கன்னிப்பெண்கள் இந்த நவராத்திரியை விரதமிருந்து கடைபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு திருமணம் கைகூடும், சுமங்கலிகள் இந்த நவராத்திரி நோன்பை கடைபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு மாங்கல்ய பலம் அப்படின்றது கூடும், பழுத்த சுமங்கலிகள், மூத்த சுமங்கலிகள் அவங்கெல்லாம் இந்த நவராத்திரியை விரதமிருந்து கடைபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி, மன நிறைவு, தீராத நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். என்னங்க இவங்களுக்கு மட்டும்தானா, அப்போ ஆண்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாதா, ஆண்கள் இந்த நவராத்திரி நோன்பையே கடைபிடிக்கக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்களும் மற்றவங்களும் இந்த நோன்பை கடைபிடிக்கும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷம், பரிபூர்ண திருப்தி இதெல்லாமும் கூடி வரும். நவராத்திரியை அனுஷ்டிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இந்த ஒன்பது தினங்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதாவது முதல் மூன்று தினத்தில் நம்ம துர்கா தேவியை வழிபாடு செய்கிறது அவசியம், நடுவில் இருக்கக்கூடிய மூன்று தினங்களில் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யணும், இறுதியாக இருக்கக்கூடிய மூன்று தினங்களில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், மொத்தமாக நவராத்திரி ஒன்பது தினங்கள் தானே, ஏன் வெறும் மூன்றே மூன்று தெய்வங்களை மட்டும்தான் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்துடைய மூன்று மூன்று அம்சங்களை நம்ம இந்த ஒன்பது நாட்கள்லையும் வழிபாடு செய்வோம். அதாவது துர்கா தேவியுடைய மூன்று அம்சங்கள் மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, இந்த மூன்று தேவியும் முதல்ல வழிபாடு செய்வோம். அடுத்ததான்
லக்ஷ்மி தேவியுடைய அம்சங்கள் மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி. அடுத்ததா சரஸ்வதி தேவியுடைய அம்சங்கள் சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி. இந்த மூன்று தேவிகளையும் வழிபாடு செய்வோம். இந்த மூன்று சக்திகளையும் வழிபாடு செய்து நம்ம இவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது அவசியம். முதல்ல துர்கா தேவியை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். துர்கா தேவி அப்படின்னாலே அவங்க வீரத்துடைய அம்சம். போருக்கு போவதற்கு முன்னாடியும் முடிந்ததற்கப்புறமும் துர்கா தேவியை வழிபாடு செய்கிறது அப்படின்றது அந்த காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான மரபு. அது மட்டும் இல்லாமல் துர்கைக்கு கொற்றவை காளி அப்படின்ற பெயரும் உண்டு. சிவப்பிரியையான துர்கை இச்சாசக்தியாக கருதப்படுறாங்க. துர்கா தேவிக்கு பல அம்சங்கள் உண்டு. அதில் சில அம்சங்களை நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் துர்கா தேவியுடைய அம்சங்கள், அதாவது சூலினி துர்கையாகட்டும், ஜுவாலா துர்கையாகட்டும், சாந்தி துர்கை, சபரி துர்கை, லவண துர்கை, தீப் துர்கை அப்படின்ற பல அம்சங்கள் துர்கா தேவிக்கு உண்டு. அடுத்ததா சௌந்தரியத்தின் உறைவிடமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி தான். விஷ்ணு பிரியையாக இருக்கக்கூடிய இந்த தேவி தான் கிரியாசக்தி. இந்த தேவி அமிர்தத்தோடு தோன்றியவள். அதனால் இவள் அமிர்தமயமானவள் அப்படின்னும் கருதப்படுறாங்க. பொன்னிற மேனியோடு கமலாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தேவியை நான்கு யானைகள் எப்பொழுதும் நீராட்டிக்கிட்டே இருக்கும். மக்கள் அனுபவிக்கக்கூடிய வறுமையில் இருந்து மக்களை காப்பாற்றி மக்களுக்கு செல்வ வளம் தரக்கூடியவள் இந்த தேவி. இந்த தேவிக்குன்னு தனி கோவில் அப்படின்னா அது திருப்பதியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவிக்கு எட்டு ரூபங்கள் இருக்குது. அது அஷ்டலக்ஷ்மி ரூபங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி போன்ற பல ரூபங்கள் லக்ஷ்மி தேவிக்கு இருக்குது. அடுத்ததா கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவி தான். குழந்தைகள் தேவி சரஸ்வதியை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க ஞானத்தில் சிறந்து விளங்குவாங்க. ஞானம் ஒன்று இருந்தாலே போதும், அது நம்மளுடைய மோட்சத்திற்கு வழிவகுக்கும். பிரம்மப்பிரியையாக விளங்கக்கூடிய இந்த சரஸ்வதி தேவி ஞான சக்தியாக விளங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவி சரஸ்வதிக்கு அஷ்டரூபங்கள், அதாவது அஷ்ட சரஸ்வதியாகவும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அதாவது வாக்கீஸ்வரி, சித்ரேஸ்வரி போன்ற பல ரூபங்கள் எடுத்து எட்டு விதமான அம்சங்களாக தேவி சரஸ்வதி மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. நவராத்திரி அப்போ எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும், தெய்வங்களுடைய அம்சம் என்ன, அவங்கள வழிபாடு செய்து அதற்கான பலன் என்னன்னு பல விஷயங்களை பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நவராத்திரி எப்போ வருது, அதை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு நவராத்திரி ஆரம்பிக்குது. அது அக்டோபர் 15 வரைக்கும் தொடர்ந்து, அதாவது அக்டோபர் 15 அப்படின்றது தசமி. பிரதமையில் ஆரம்பிக்கக்கூடிய நவராத்திரி தசமியில் முடியும் இல்லையா, அந்த வகையில் அக்டோபர் 7 ஆரம்பித்து 15ஆம் தேதி நிறைவாகுது. நம்ம அதற்கு முன்னாடியே, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்னாடியே 6ஆம் தேதியே நவராத்திரியுடைய முக்கிய அம்சமான கலச பிரதிஷ்டாபனம் அப்படின்றத அனுஷ்டிச்சாகணும், கலசத்தை பிரதிஷ்டாபனம் செய்யணும். அதனால் நீங்கள் 6ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தம் செய்து, உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து, சுவாமி விக்கிரகங்களை கழுவி, அங்கே இருக்கக்கூடிய படங்களை துடைத்து, எல்லா படத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் திலகமிட்டு நீங்கள் ஆயத்தமாகணும். அக்டோபர் 6ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில் அதிகாலையில் நீங்கள் எழுந்து ஸ்நானம் செய்து உங்கள் வீட்டில் நீங்கள் கோலமிட்டு, நவராத்திரிக்கு உங்கள் வீட்டுடைய நிலையில் மஞ்சள் தேய்த்து, குங்குமமிட்டு, மாலை கட்டி எல்லாம் தயாராகிட்டு, நீங்கள் எந்த இடத்துல கலசம் அமைக்க போகிறீங்களோ அந்த இடத்தையும் இன்னொரு முறை சுத்தம் செய்து, முன்னாடி தினம் சாமிக்கு சாத்திய பழைய பூக்கள் எல்லாம் எடுத்து, புது பூக்கள் எல்லாம் அணிவித்து நீங்கள் கலசத்தை பிரதிஷ்ட பண்ண தயாராகணும். அன்னைக்கு காலையில் கலச பிரதிஷ்டாபனம் செய்யக்கூடிய நல்ல முகூர்த்தம் அப்படின்னா காலை 7:04 இருந்து காலை 7:59 நீங்கள் கலசத்தை பிரதிஷ்ட பண்ணுறது அவசியம். நமக்கு இருக்கிறது வெறும் 55 நிமிடங்கள் மட்டும்தான். அந்த 55 நிமிடத்திற்குள்ளே நீங்கள் கலச பிரதிஷ்டாபனம் அப்படின்றத பண்ணியே ஆகணும். கலச பிரதிஷ்டாபனத்துடைய முறை என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். கலசத்தை பிரதிஷ்ட பண்ணுறதற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து, அதற்கப்புறம் மஞ்சளினால் விநாயகர் செய்து, விநாயகருக்கு திலகமிட்டு, விநாயகருக்கு பூக்களும் அக்ஷதை, அதற்கப்புறம் அருகம்புல் இதெல்லாம் சாத்தி விநாயக பெருமான்கிட்ட நல்லா பிரார்த்தனை செய்துக்கோங்க. எந்த ஒரு தடையும் தடங்களும் இல்லாமல் இந்த பூஜை நிறைவேறணும் அப்படின்னு. அதற்கப்புறம் நீங்கள் எங்கே கலசம் அமைக்க போகிறீங்களோ அங்கே கோலமிட்டு, அதற்கு மேலே ஒரு மனை போட்டு, மனையிலையும் கோலமிட்டு, மனைக்கு மேலே ஒரு நுனி வாழை இலை விரித்து, அந்த வாழை இலை மேலே பச்சரிசி பரப்பி,
அதற்கு மேலே செம்பினாலோ பித்தளையினாலோ வெள்ளியினாலோ ஆன கலசத்தை வைத்து கலசத்திற்கும் திலகமிட்டு கலசத்திற்குள்ள கங்காஜலம் கலச திரவியம் வாசனை திரவியங்களையும் சேர்த்து அதற்குள்ள வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் இல்லை சாதாரண ஒரு ரூபாய் காசுகள் இதையும் சேர்த்து கலசத்துடைய வாய்ப்பகுதியில் 5 மாலைகள் வைத்து அதற்கப்புறம் மஞ்சள் பூசப்பட்ட தேங்காயை அந்த கலசத்துடைய வாய்ப்பகுதியில் வைத்து அந்த தேங்காய்க்கு திலகமிட்டு அதற்கப்புறம் கலசத்திற்கு பாவாடையோ சேலையோ அணிவிச்சு ஆபரணங்கள் அணிவிச்சு அதற்கப்புறம் அவரவருடைய விருப்பம்தான். நீங்கள் அம்பிகையை எப்படியெல்லாம் அலங்காரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் அலங்காரம் செய்யலாம். இப்போ மார்க்கெட்லேயே அம்பிகைக்குரிய பாவாடைகள் விற்கிது, அதை நீங்கள் வாங்கி சாத்தலாம். அதற்கப்புறம் அம்மனுடைய திருமுகம், அது செம்பினாலோ பித்தளையினாலோ வெள்ளியினாலோ ஆன திருமுகம் இருந்துச்சுன்னா அந்த திருமுகத்தை அந்த தேங்காயில் நீங்கள் கட்டிவிட்டு அந்த திருமுகத்திற்கும் அலங்காரம் செய்து, அதாவது அந்த திருமுக திலகமிட்டு திருமுகத்திற்கு கண்மை வைத்து திருமுகத்திற்கு காதணிகள் இதெல்லாம் சாத்தி மாங்கல்யம் சாத்தி நீங்க இந்த ஒரு கலச பிரதிஷ்டாபனத்தை இந்த முறையில் அனுஷ்டிக்கலாம். கலச பிரதிஷ்டாபனம் செய்ததற்கப்புறம் நைவேத்தியம் வைத்து கலசத்திற்கு தூபாராதனை தீபாராதனை இதெல்லாம் காமிச்சு அதற்கப்புறம் அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்சு நீங்கள் மறுபடியும் விளக்கேற்றி வைத்து அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய நவராத்திரியுடைய முதல் நாள் பூஜையை செய்யணும். அந்த பூஜை எப்படி செய்யணும், எந்த தேவியை வழிபாடு செய்யணும், என்ன மந்திரங்களை பாராயணம் செய்யணும் அப்படின்றத நான் இதற்கப்புறம் வரக்கூடிய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நவராத்திரியை முன்னிட்டு ஆத்தியாத்மிக நிதியில் அடுத்து வரக்கூடிய 9 தினங்களுக்கும் தொடர் பதிவுகளாக 9 பதிவுகள் வரப்போகுது. அதனால் நீங்கள் ஆத்தியாத்மிக நிதியோடு இணைந்து ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனுடைய பெருமையை பரமானந்தம்னு உணர்ந்து அதில் லயித்து இறைவனுடைய திருவடியை அடையணும் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்.